டீ பிரேக். சோ நம்ம இன்னைக்கு இருக்க வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்னடா ஒரு குச்சி மாதிரி எடுத்து காட்ற அப்படினு சொன்னீங்கனா கொஞ்சம் உத்து பாருங்க, தி வெட்டிங் பிரியாணி. அதுல எங்கடா குச்சி வர போறேன்னு கேட்டிங்களா, இதுக்குள்ள வாழை இலை சுருட்டி பார்சலா தருவாங்க. ஒரு வெட்டிங்ல எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி ஒரு வாழை இலை தருவாங்க. சோ இது இங்க வெச்சிரலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெயின் ஐட்டத்தை எடுத்துறலாம், தி வெட்டிங் பிரியாணி. நாங்க வந்து சிக்கன் தான் ஆர்டர் பண்ணோம், அதுவும் பிரீமியம் தான் ஆர்டர் பண்ணோம். பிரீமியம் வந்து சிக்கன் வந்து 280, அதுக்கப்புறம் மட்டன்ல வந்து 350. ஆனா ஜம்போல பாத்தீங்கன்னா 3000, அதுக்கப்புறம் சிக்கன்ல பாத்தீங்கன்னா ஜம்போ வந்து 2500. அதுக்கப்புறம் நீங்க இது மீடியம்ல பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன்ல வந்து 2500, அதுக்கப்புறம் சிக்கன்ல வந்து 2000. சோ நாங்க பிரீமியம் வாங்குறதுனால 280 ரூபீஸ். அதுக்கப்புறம் உள்ள திறந்தாலே இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோட தான் தருவாங்க, இந்த வெட்டிங் பிரியாணின்னு எழுதிட்டு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்க என்ன நாலு ஐட்டம் வச்சிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம். ஸோ வந்து இங்கேருந்து எடுத்தது வந்து பீடா, ஓகே. இதுக்கப்புறம் இங்கே எடுத்தது கத்திரிக்காய். இங்கே வந்து எடுத்தது வந்து ஸ்பெஷல் பிரெட் அல்வா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரைத்தா. அதுக்கப்புறம் நம்மளோட மெயின். ஸோ ஓகே, இப்போ நம்ம மெயின் ஐட்டத்தை எடுத்துடலாம். மேல ஒரு வாழை குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி. நம்மளுக்கு மெயினா வேணது இந்த சிக்கன் தான். ஓகே, இவ்வளோ நான் சாப்பிட்றேன். ஓ ஓகே மக்கள், இப்போ வந்து நம்ம பிரியாணியை போட்டாச்சு, பீஸ் காணும், அதனால எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சைட் டிஷ்குள்ள ஸ்பூன் வச்சுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பக்கத்து ஸ்பூன் தான் மீன். இவ்வளோண்டு எனக்கு போகணும். அதுக்கப்புறம் பிரெட் அல்வா. உங்க இருக்கிற பார்க்குற எல்லாருக்குமே யாருக்கு பீடா பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்ருவோம். இங்கே இருக்கு பீஸ்தான மீன். ஓகே, பீஸ் தனியா சாப்பிட்டு நல்லா இருக்கு. சோ ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா பிரியாணி செமையா இருக்கு. பிரியாணியோட ஸ்மெல்லும் ரொம்ப அதிகமாகவே வருது. அதுக்கப்புறம் ப்ரெட்டு கத்திரிக்காய் டேஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் ரைத்தா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரெட் அல்வா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடைப்பேர் வந்து எங்க, இந்த வெட்டிங் பிரியாணி. இது வந்து எல்லாமே இந்த மாதிரி டப்பாலாம் தராங்க, ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு மேலே ஒரு வாழையில, அதுவும் இந்த கல்யாணத்துக்கு போனால் எப்படி இந்த வாழையில தருவாங்களோ அந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. அது ஒரு பார்சலில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் தருவாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கடைக்கு போகும்போது என்ன நடந்ததுன்னா, இந்த வந்து ஒரு பிளான் இல்லாமல் தான் அங்கே போனோம். நாங்கள் வந்து டைனிங்கில் தான் சாப்பிட்லான்னு இருந்தோம். அங்கே போய் பார்த்தா கியூ நிற்குது, பயங்கர பெரிய கியூ. ரேஷன் கடையில் அளவு இருக்குது கியூ. எனக்கு வாயில் வரல, உணர்ந்து அவ்வளோ பெரிய க்ளூ ஐயோ கியூ இருந்தது. அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு பார்சலில் தான் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எது ஃபஸ்ட்டு போதோ அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு எங்கள் டேடி வந்து பார்சல் இருந்தாங்க, எங்கள் மம்மி வந்து எங்கள் மம்மியும் நானும் டைனிங்ல இருந்தோம். கொஞ்சம் டைனிங் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு, அதனால எங்கள் டேடியை கூப்பிட்டு டைனிங்க்கு போனோம். அதுக்கப்புறம் சோஷியல் டிஸ்டன்ஸு, இந்த கொரோனானா என்னன்னே தெரியாத மாதிரி அங்கே கும்பலாக இருந்தாங்க. ஸோ அதனால இதாக இருந்தது. அதுக்கப்புறம் கார்பரேஷன்லேருந்து வந்தாங்க, எல்லோரும் தனித்தனி நிற்க சொன்னாங்க. அதிலே கொஞ்சம் லேட் ஆகி
நாங்கள் பாசிலே வாங்கிட்டு வந்து வீட்டிலே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கடை ரொம்ப சின்னது, அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா இதுலேயும் ஒரு லக் பீஸ் வச்சுருக்காங்க, அதான் மெயினாக நான் சொல்லணும். நான் காலையில் வாங்கினது ரெண்டு இதுலேயும் ஒரு லக் பீஸ், இப்போ இதுலேயும் ஒரு லக் பீஸ் இருக்கு, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்க்கு பதிலா உங்களுக்கு இந்த வெட்டிங் பிரியாணி பிடிக்குமானு அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, நோட்டிபிகேஷன் வர ஒரு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இப்போ வாய் வளருது, நம்ம பிரியாணி சாப்பிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வரைக்கும் டாடா, பை பை அண்ட் சி யூ. பை விஜய் அனிஷ், பை.